வெல்கம் டு அவர் சேனல் மனோநஸ்ரியர். இந்த இடத்துல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் 14 மாவட்டங்களில் நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட்டு சற்று முன்பு கிடைச்சிருக்கு. ஸோ இதை பற்றி இந்த இடத்துல பார்க்கலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி மாணவ நஸ்ரி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கூட பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சிங்கன்னா உடனுக்குடன் ஸ்கூல் கிடைச்ச அஃபிஷியலாக நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ தமிழகத்தில் அடுத்த 3 நாட்களுக்கு தொடர் கனமழை பெய்யும் அப்படிங்கிற மாதிரி வானிலை ஆராய்ச்சி மையம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் நாளை எந்தெந்த மாவட்டங்களில் தொடர் கனமழை பெய்யும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட்டை மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா சற்று முன்பு அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் 14 மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா தொடர் கனமழைக்கு வாய்ப்பு. காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர், தஞ்சை, புதுக்கோட்டை, திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி வானிலை மையம் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த மாவட்டங்களில் தொடர் கனமழை நாளை காலை வரையும் இருக்கும் பட்சத்தில் அந்தந்த மாவட்டத்தில் கூடிய மாவட்ட ஆட்சியர்கள் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தொடர்பான அறிவிப்பை ஊடகத்தலங்களுக்கு செய்தி குறிப்பு வெளியிடுவாங்க. ஸ்கூல் காலேஜஸ்க்கு இந்த மாதிரி விடுமுறை விடுறது தொடர்பான அறிவிப்பை மாவட்ட ஆட்சியர் டிஸ்ட்ரிக் கலெக்டர் தான் வந்து பார்த்திங்கன்னா விடுமுறை அறிவிப்புகளை வெளியிடுவாங்க. ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா 3 நாட்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் மழை பெய்யும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை மீண்டும் விடுமுறையா? ஸோ இது தொடர்பாக கல்வித்துறை அதிகாரிகளுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில தகவல்களை வந்து ஊடகத்தலங்களுக்கு வெளியிட்டிருக்காங்க. ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர், தஞ்சை, புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் இடிமுள்ளுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புண்டு ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா இதில் இந்த காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, திருவாரூர் மாவட்டங்களில் மட்டும் தொடர் கனமழை பெய்யும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே ஸ்கூல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 6th டுவெல்த் வரைக்கும் June 12 அதே மாதிரி 1-5 June 14 வந்து பார்த்திங்கன்னா ரீஓப்பன் பண்ணாங்க. கடும் வெயிலுக்கு பிறகு மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா மழை பெய்ய தொடங்கியுள்ளது. ஸோ இதனால் விடுமுறை விடப்படுமா? ஸோ இது தொடர்பாக கல்வித்துறை அதிகாரிகளுடன் விசாரணை செய்ததில் பள்ளிகளுக்கு விடுமுறை விட வாய்ப்பில்லை, மிக அதிக மழை என்று இரவு பெய்து காலை சாலைகளில் தண்ணீர் இருந்தால் அல்லது நாளை காலை மிக கனமழை பெய்தால் விடுமுறை பற்றி முடிவெடுக்கப்படும், அதுவும் மாவட்ட ஆட்சியர்கள் தான் முடிவெடுப்பார்கள். இப்போதைக்கு விடுமுறை பற்றி முன் அறிவிப்புகள் எதுவும் இருக்காது. ஏற்கனவே விடப்பட்ட விடுமுறையினை கணக்கில் வைத்து சனிக்கிழமை கூடுதல் வகுப்புகள் நடத்த முடிவு செய்துள்ளோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த மாவட்டங்களில் தொடர் கனமழை இருக்கும் பட்சத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தொடர்பான அறிவிப்பு இன்று இரவுக்குள்ளே அப்படிலாம் வந்து பார்த்திங்கன்னா நாளை காலைக்குள்ளே வெளியாகலாம் அப்படிங்கிற மாதிரி ஊடகத்தலங்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான அப்டேட் வீடியோ அப்படி வீடியோ அப்படி தான் ஷேர் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தற்போது கிடைத்திருக்கும் வானிலை நிலவரம். தமிழ்நாட்டில் 14 மாவட்டங்களில் இன்று ஓரிரு இடங்களில் கனமழை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்த தகவலை செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம் வணக்கம், தகவலை பதிவு பண்ணலாம். வணக்கம். தென்கிழக்கு வங்கடல் பகுதியில் நேற்று முன்தினம் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவியது. அந்த சுழற்சி மெல்ல நகர்ந்து தெற்கு வங்கக்கடல் என நகர்ந்து தற்பொழுது தென்மேற்கு வங்கடல் பகுதிகளில் மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழ்நாட்டில் கனமழைக்கான வாய்ப்பு இருள் ஏற்பட்டிருப்பதாக வானிலை ஆய்வு தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பா அடுத்து வரக்கூடிய 48 மணி நேரத்திற்கு, அதாவது இன்றும் நாளையும், கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இன்றைய தினம் தமிழ்நாட்டில் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளைய தினம் தமிழ்நாட்டில் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் ஆகிய மாவட்டங்களிலும், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. 48 மணி நேரத்திற்கு பிறகாக மழைக்கான வாய்ப்பு மிதமான அளவில் என்ற அளவில் குறையக்கூடிய சூழல் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் பொறுத்தவர்களும் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் இடிமுடன் கூடிய மிதமான அளவில் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு இன்று காலை தொடங்கியதிலிருந்தே நமக்கு மேகமூட்டமாக வானம் காய்ச்சலித்திருக்கிறது. குறிப்பாக சென்னை மாவட்டம் முழுவதுமே வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டதன் காரணமாக பல்வேறு பகுதிகளில் பரவலாக மிதமான அளவில் சாரல் மழை பெய்து வரக்கூடிய நிலை இருக்கிறது. தொடர்ந்து காலையிலிருந்து பெய்து வரக்கூடிய நிலை இருக்கக்கூடிய நிலையில நமக்கு அடுத்து வரக்கூடிய 48 மணி நேரத்திற்கும் இதே சூழல் நிலவக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருப்பதாக வானிலை ஆய்வு தெரிவிச்சிருக்காங்க. சென்னையில் நீண்ட நாட்களுக்கு பிறகாக வெப்பநிலையுடைய அளவு அதிகபட்சமாக 28 டிகிரி செல்சியஸ் என்ற அளவிற்கு குறைந்திருக்கிறது. சென்னையில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் மிகவும் அதிகரித்திருந்த நிலையில தற்பொழுது வெயிலின் தாக்கம் மழையின் காரணமாக குறைந்திருப்பதாகவும், வானம் மேகமூட்டத்துடன் இருப்பதனால் அடுத்து வரக்கூடிய 2 தினங்களுக்கும் இதே சூழல் வெயிலின் தாக்கம் இல்லாமல் நிலவும் எனவும் வானிலை ஆய்வு தெரிவிச்சிருக்காங்க. மற்றபடி கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக திருவண்ணாமலை மாவட்டம் போரூர் பகுதியில் 4 சென்டிமீட்டர் அளவில் கன மழை பெய்து வருகிறது. தொடர்ந்து வங்கக்கடலில் நிலவக்கூடிய வளிமண்டல சுழற்சியின் காரணமாக இன்றும் நாளையும் மன்னார் வளைகுடா, தென் தமிழக கடலோர பகுதிகள், அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் தூறவழி காற்று வீசக்கூடிய வாய்ப்பு இருப்பதால் மீனவர்கள் அந்த பகுதிக்கு மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் என்ற ஒரு எச்சரிக்கையை
வானிலை ஆய்வையும் கொடுத்தது. தகவலுக்கு நன்றி மாணிக்கம். நிலவரம் தமிழ்நாட்டில் 14 மாவட்டங்களில் இன்று ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்த தகவலை செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம் வணக்கம், தகவலை பதிவு பண்ணலாம். வணக்கம். தென்கிழக்கு வங்கடல் பகுதியில் நேற்று முன்தினம் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவியது. அந்த சுழற்சி மெல்ல நகர்ந்து தெற்கு வங்கக்கடல் என நகர்ந்து தற்பொழுது தென்மேற்கு வங்கடல் பகுதிகளில் மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழ்நாட்டில் கனமழைக்கான வாய்ப்பு இருவில் ஏற்பட்டிருப்பதாக வானிலை ஆய்வு தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பா அடுத்து வரக்கூடிய 48 மணி நேரத்திற்கு, அதாவது இன்றும் நாளையும், கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இன்றைய தினம் தமிழ்நாட்டில் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை,